சனாதனத்தை பேசுகின்றார் இந்த ஆளுநர். இந்த சனாதனத்தினுடைய அடிநாதம் என்ன? இந்த ஆரிய உயர் சாதிகளை தவிர யாருக்கும் நீதி கொடுக்க கூடாது என்பதுதான். அந்த வகையில் நீதி வறுக்கப்பட்ட மக்களுக்கான நீதியை உறுதி செய்வதுதான் சனாதனத்திற்கு எதிரான போராட்டமாக இருக்க முடியும். அதை செய்ய வேண்டிய பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இருக்கிறது. இங்கே அண்ணாவினுடைய பிறந்த நாளிலே நாங்கள் சிறைவாசிகளை விடுதலை செய்கிறோம் என்று நடந்த இந்த 20-30 ஆண்டுகளிலே நாம் பார்த்தோம் என்றால் அரசியல் கட்சியினுடைய லாப நட்டத்திற்கு அடிப்படையில் தான் விடுதலை நடந்திருக்கிறது என்கிற குற்றச்சாட்டு நாம் வைக்க வேண்டியிருக்கிறது. லீலாவதி அவர்களினுடைய அந்த கொலை வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். அந்த வேளாண் கல்லூரியினுடைய மாணவர்களை கொலை செய்தவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். இதெல்லாம் நியாயமாக நம்மை போன்ற மக்கள் இயக்கங்கள் சிறைவாசிகளின் விடுதலைக்காக தொடர்ச்சியாக போராட்டம் கொடுத்து அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருப்பதை பயன்படுத்திக் கொண்டு இவர்களினுடைய கட்சிக்கு சாதகமானவர்களை விடுதலை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நடத்தக்கூடிய போராட்டங்களை எல்லாம் தங்கள் கட்சிக்கார நலனுக்காகத்தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், சமூக நீதிக்காக பயன்படுத்திக் கொள்ளவில்லை. இந்த இந்துத்துவ பார்ப்பனிய தேசத்திலே இந்த மக்களினுடைய விடுதலையை உறுதி செய்யக்கூடிய துணிச்சல் எவருக்கு இருக்கிறதோ அவர்தான் சமூக நீதியை நடத்திக் கொண்டிருக்கிற அர்த்தம். அதே தமிழ்நாட்டிலே இந்த சிறைவாசிகள் விடுதலையை உடனடியாக உறுதி செய்திருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் சனாதனத்திற்கு எதிராக இருக்கிறார்கள், திராவிட மாடல் ஆட்சியை நடத்துகிறார்கள், இந்துத்துவ அரசியலை வேரறுப்பதற்காக களம் கண்டிருக்கிறார் என்பதை நாம் நம்பலாம். ஆனால் இந்த சிறைவாசிகள் விடுதலை தள்ளிக்கொண்டே போகிறது. வீரப்பனினுடைய சகோதரர் மாதையன் சிறையிலே இறந்து போனார். நான் என்ன கேட்க விரும்புகிறோம்னா, 34 வருடமாக மாதையனை சிறையில் வச்சு நீங்க சாதிச்சது என்ன? என்ன சாதிச்சீங்க? இந்த காடை உங்களால் பாதுகாக்க முடிந்ததா? வனத்தை பாதுகாக்க முடிந்ததா? மலையை பாதுகாக்க முடிந்ததா? யானைகளை பாதுகாக்க முடிந்ததா? அங்கே ஜக்கி வாசுதேவதான குடிதை போட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. நீங்கள் மாதையனை நாங்கள் சிறையில் வைக்கிறோம், அதன் மூலமாக மலைகளை காக்கிறோம் என்று சொன்னால் ஜக்கி வாசுதேவின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு உங்களுக்கு ஏன் துணிச்சல் இல்லாமல் போனது? ஆக உங்க நீதி பரிபாலனம் என்பது இங்கே எளியவனாக யார் இருக்கிறானோ அவன் மீது அதீத தண்டனையை கொடுப்பது, அதன் மூலமாக நீங்களும் யோக்கியன்னு காமிச்சுக்கிறது, வேற ஒன்றும் கிடையாது. நானும் சிறை சென்றிருக்கின்றேன். 4 சிறைகளில் பார்த்தபோது இந்த 1000 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சவனோ ஊரை ஏமாத்தியவனோ எல்லாம் சிறையில் இல்லை, எளிய மக்கள் தான் சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள், ஏழைகள் தான் சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள், வழக்கு நடத்த இயலாதவர்கள் சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுல என்ன நீதியை நீங்க தூக்கி நிறுத்திட்டீங்க? ஆக மாதையன் சிறையில் இறந்தது என்பது திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு அவமானம் என்றுதான் நான் சொல்லுகின்றேன். என்ன தவறு செய்தார்கள்? 34 ஆண்டுகள் அவர்கள் தண்டிக்கப்படுவதற்கு என்ன தவறு செய்தார்கள்? ஆனால் சங்கராச்சாரியர் வெளியில் தான் இருந்து வெளியில செத்து போனார். இந்த குற்றவாளிகள் வெளியில் இருக்கலாம், இவர்களுக்கு உடனே பிணை கிடைக்கிறது, இதெல்லாம் சாத்தியம். ஆனால் எமது மக்களுக்கான உரிமை என்பது மறுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும் என்றால் இது எந்த வகையிலும் திராவிட மாடலாக இருக்க முடியாது. இது திராவிடம் சொல்லவில்லை. திராவிடம் அதிகாரமற்ற மக்களுக்காக, உரிமை வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்காக முழங்குகின்ற ஒரு உரிமை முழக்கம், ஒரு கோட்பாட்டு முழக்கம். இந்துத்துவ அரசு எதை சொல்லுகிறதோ அதற்கு எதிரான நிலைப்பாடை எடுப்பதுதான் திராவிட மாடல் ஆட்சியாக இருக்க முடியும். நீங்கள் ஆட்சிக்கு வந்து ஓராண்டை கடந்து விட்டது, இதற்கு பிறகும் இவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள் என்றால் 2024 தேர்தலிலே என்ன வகையாக ஒரு கோரிக்கைகளை வைத்து நீங்கள் இவர்களை எதிர்கொள்ளப் போகிறேன் என்ற கேள்வி நாங்கள் முன்வைக்க விரும்புகின்றோம்.